ஹை ஹலோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொகேமான் கோல ஒரு புது அடிஷனல் ஃபீச்சரே ஆட் பண்ணிடுறாங்கன்னு சொல்லலாம். அது என்ன ஃபீச்சர்னு கேட்டிங்கன்னா பார்ட்டி தான் கைஸ். ஓகே, அந்த பார்ட்டியை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பேச போகிறோம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஒரு டிப் ஒன்று சொல்கிறேன், மேலே ஒரு செட்டிங்ஸ்ன்ற ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா பே பேக் ஸ்பீட் அப்படின்ற ஒன்று இருக்கும். அதை வச்சு நீங்கள் 1.5x ஸ்பீடில் இந்த வீடியோவை பார்த்துக்க முடியும். அந்த விதத்தில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். ஓகே, ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ள போயிடலாம். இது என்னிடா ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அக்டோபர் 17 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெயினர்ஸும் இதை ஹோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த விதத்தில் இந்த பார்ட்டி எப்போ ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிமம் லெவல் 15 மேலேயாவது இருக்கணும். லெவல் 15 மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் டேபை ஓப்பன் பண்ணுற மாதிரியே அதோட சைட்லேயே பார்ட்டி டேப்னு ஒன்று இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜாயின் இல்லை கிரியேட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். இன்னொரு சொல்லலாம் ஜாயின் பார்ட்டி இல்லைனா கிரியேட் பார்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும். அதில் கிரியேட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி அதுக்கு QR கோட்ஸ் காமிக்கும். நீங்கள் ஜாயின் பார்ட்டி கொடுத்தீங்கன்னா QR கோட்ஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரியும் அப்புறம் அந்த நம்பர்ஸ் போட்டுக்கிற மாதிரி காமிக்கணும்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் போட்டு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி உங்கள் பக்கத்தில் ஒரு பீப்பிள் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. அது மொத்த பேர் பே ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் அதில் நிறைய டாஸ்க்கெல்லாம் வரும். அந்த டாஸ்க்கெல்லாம் முடிச்சிங்கன்னா என்ஜாய் பண்ணலாம் அப்படின்றது தான் பொகேமான் கோ காரணங்களோட ஒரே ஒரு ஐடியான்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் நீங்கள் பார்ட்டியில் இருக்கும்போது பார்ட்டி லெவலை பொறுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ரைட் பேட்டில்ஸில் கொடுக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த விதத்தில் உங்கள் பார்ட்டியோடு சேர்ந்து ரைட் பேட்டில்ஸில் கலந்து நிறைய ரிவார்ட்ஸை கெயின் பண்ணிக்கிங்க. நீங்கள் பார்ட்டியில் இருக்கும்போது எக்ஸலன்ட் த்ரோஸ், கிரேட் த்ரோஸ் அது இதுன்னு கொடுத்து வச்சுருக்காங்க. அதை வச்சு உங்களால் என்னென்ன ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, எப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியில் உங்களுக்கு ரிசர்ச்சஸ் மொத்தத்தையும் சொல்லிடுறேன் கைஸ். இந்த ரிசர்ச்லாம் தான் வரப்போகுது. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக என்னென்ன கிடைக்க போகுது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். Catch 25 போகுமான அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 ஸ்டார்டர் டெஸ்ட்டோ இல்லைனா 6 போகேபால்ஸோ இல்லைனா 2 பினா பெரியோ கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். Catch 20 டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் போகேமான் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ஸ்டார்டர் டெஸ்ட்டோ இல்லை 3 அல்ட்ரா பால்ஸோ இல்லைனா 1 மேக்ஸ் ரிவ்யூ இல்லை 1 மேக்ஸ் போர்ஷனோ கிடைக்க போகுது கைஸ். அது அவனோட வந்து பார்த்தீங்கன்னா Catch 14 போகேமான் வித் வெதர் பூஸ்டட் அப்படின்ற டாஸ்க்கை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு 200 ஸ்டார்டர் டெஸ்ட்டோ இல்லை கிரேட் பால்ஸ் ஒரு 5 ரிவைவ் 2 இல்லை ஹைப்பர் போர்ஷன் 2 கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். Use 20 berries டு ஹெல்ப் டு கேட்ச் போகேமான்ஸ் அப்படின்ற டாஸ்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 500 ஸ்டார்டர் டெஸ்ட்டோ இல்லைனா போகி பால்ஸோ இல்லை ராஸ்பெரிஸோ இல்லை பினா பெரிஸோ கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். Make 25 நைஸ் த்ரோஸ் அப்படின்ற ஒரு டாஸ்க் கைஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ஸ்டார்டர் டெஸ்ட் இல்லைனா 6 போகி பால்ஸ் இல்லைனா 3 ராஸ்பெரிஸ் இல்லைனா 2 பினாபெரிஸ் இதெல்லாம் தான் கைஸ் கொடுக்க போகிறாங்க. Make 30 கிரேட் த்ரோஸ் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 200 ஸ்டார்டர் டெஸ்ட் 5 கிரேட் பால்ஸ் 2 ஹைப்பர் போர்ஷன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். Make 20 எக்ஸலன் த்ரோஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது ஒரு டாஸ்க்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 500 ஸ்டார்டர் டெஸ்ட் இல்லைனா 3 அல்ட்ரா பால்ஸ் இல்லைனா 1 மேக்ஸ் போர்ஷன் இல்லைனா 1 மேக்ஸ் ரிவ்யூ கொடுக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். Win 2 ரைட்ஸ் அப்படின்ட்டு ஒரு டாஸ்க்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அதில் மெகா எனர்ஜி தான் கைஸ் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துல அது என்னென்ன கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர் மெகா எனர்ஜி 10x, பிளாஸ்ட் ஐஸ் மெகா எனர்ஜி 10x, பீட்ரல் மெகா எனர்ஜி 10x, பிஜாட் மெகா எனர்ஜி 10x, இதில் எதுனா ஒன்று கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம். Walk 3 kilometers அப்படின்ற ஒன்று டாஸ்க் இருக்கும். அதில் 500 ஸ்டார்டர் டெஸ்ட்டோ இல்லை 6 போகே பால்ஸோ இல்லைனா 3 ராஸ்பெரிஸோ இல்லை 2 பினாபெரிஸோ கிடைக்க போதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் Spin 20 போகி ஸ்டாப்ஸ் ஆர் ஜிம்ஸ் அப்படின்ற ஒரு டாஸ்க் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ராஸ்பெரிஸ் மட்டும் கிடைக்க போகுது கேஸ். ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பார்ட்டி அப்படின்ட்டு இப்போதைக்கு ஃபீல்ட் ரிசர்ச்சை அதாவது டைம் ரிசர்ச்சை அறிவிச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். டைம் ரிசர்ச்சில் என்ன நட கிடைக்க போகுது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் 10 பார்ட்டி சேலஞ்சஸ் அப்படின்ட்டு கொடுக்க போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா சான்ஸி ஒன்று கிடைக்க போகுது. கம்ப்ளீட் 10 நார்மல் டைப்ஸ் போகேமான்ஸ் வைல்ட் இன் பார்ட்டி அப்படின்ட்டு கொடுக்க போகிறாங்க. அதில் 3000 எக்ஸ்பி கிடைக்க போகுது. அதை மொத்தமாக முடிச்சிங்கன்னா ரிவார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவியும் 2000 ஸ்டார்டர் டெஸ்ட்டும் இவி டி ஷர்ட்டும் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். அதோட செகண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் 30 பார்ட்டி சேலஞ்சஸ் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லேப்ரஸும் Catch 15 வாட்டர் டைப் போகேமான்ஸ் வைல்ட் இன் பார்ட்டி அப்படின்ற ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பியும் கொடுக்க போகிறாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கு ரிவார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெப்போரியான் ஒன்று 3000 ஸ்டார்டர்ஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்போரியான் டி ஷர்ட்டும் ஒன்று கொடுக்க போகிறாங்க. தேர்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 30 பார்ட்டி சேலஞ்சஸ் வழங்கும்போது தான் கைஸ். அது மட்டும் Catch 15 எலக்ட்ரிக் டைப் போகேமான் வைல்ட் இன் யோர் பார்ட்டி, பார்ட்டியில் இருக்கும்போது நீங்கள் 15 எலக்ட்ரிக் டைப் போகேமான்ஸ் பிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 எக்ஸ்பி கொடுக்க போகிறாங்க வழக்கம்போது தான். ஜோல்டியான் 3000 ஸ்டார்டர்ஸ் ஜோல்டியான் டி ஷர்ட் கொடுக்க போகிறாங்க கைஸ். அதுக்கு அவனோட வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பார்ட்டி 4th level வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் 30 பார்ட்டி சேலஞ்சஸ், 5 types பிடிக்கணும் பார்ட்டி இருக்கும்போது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3000 எக்ஸ்பி கிடைக்க போது, ஒரு அலோலன் மேரவேக் கிடைக்க போது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேரியான் 3000 ஸ்டார்டர் டெஸ்ட், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேரியான் டிஷர்ட் இதெல்லாம் தான் கைஸ் கிடைக்க போது. மொத்தமாக 4 டிஷர்ட் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம். அது மொத்தமே இவி சம்மந்தப்பட்டதாக தான் இருக்க போது. நம்ம சில்வியானை பற்றி டீஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சில்வியானுக்கான டிஷர்ட்ஸ் எதுவும் கொடுக்கல கைஸ். இவ்வளோ தான் கைஸ் இந்த ஈவெண்ட்டை பற்றி அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லா ஃபீல்ட் சர்ச்சையும் டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், இல்லை கவர் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன். இதில் எதனா டவுட் இருந்தாலோ இல்லை பார்ட்டியை பற்றி எதனா டவுட் இருந்தாலோ கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக் யூஸ் ஆகுது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்டி மெம்பர்ஸ் மேப்பில் ஷோ ஆக மாட்டாங்க, ஏன் எனக்கே கூட பக் அடிச்சிருக்கு. அடுத்ததாக பக் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க அடுத்த வர அப்டேட்ஸில் போயிருவாங்க கூட. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வர அப்டேட்ஸ் போயமான் கூட என்னென்ன வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ்.